நீயும் புரிஞ்சுக்குவே. வாங்கி போ, அதை எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா, என்கிட்ட எடுத்துட்டு வா. குட் கேர்ள். மேகி, போ, அதை திருப்பி எடுத்துட்டு வா. ஹாய் கேல். ஹாய். இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல? ஆமா, தண்ணி அழகா ஓடுதுல்ல, இடமும் அழகா தான் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் பிளேஸ் இல்ல? ஆமா. உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் நினைச்சேன். இந்த ஆத்தோட முடிவுல அதிசயமா என்ன இருக்கு? வாவ், சூப்பரான ஃபால்ஸ் இருக்கும். அத பார்த்தாலே ஜாலியா இருக்கும். நாங்கலாம் அங்க போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது. உங்களுக்கு அங்க போக அனுமதி இல்ல. திடீர்னு பள்ளம் வரும். நீங்க போக முடியும், திறமைசாலியாச்சே. ஆ, 18 வயசுல அங்க போனேன். அப்போ சுத்தமா பயம் இல்ல. மறுபடியும் போக சொன்ன போவீங்கல்ல? போக மாட்டேன். இப்ப எனக்கு குழந்தைங்க இருக்காங்கல்ல. ஹஸ்பண்ட் இருக்காருல்ல? ஆமா, ஹஸ்பண்ட் இருக்காரு. அவங்க இல்லனா போவீங்களா? ஆனா போவேன். ஹே ரோல், உனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வச்சிருக்கேன், வா. ஹே ரோல், இந்த மாதிரி நேரத்துல சிகரெட்டும் பீரும் இருந்தா எவ்வளவு மஜாவா இருக்கும். என்கிட்ட சிகரெட்டு மட்டும்தான் இருக்கு. இப்படிதான் எப்பவும் பேசுவீங்களா? மேகி, மேகி வேண்டாம், அது தின்னாத. மேகி தின்னாத, சொன்னா கேளுடா. குட் கேர்ள். அம்மா, இந்த ஆதிவாசி சாமி கும்பிடுறத சொன்னியே, அத பத்தி நீ சொல்லு. அதுவா? அது உன்ன மாதிரி ஒரு பையனும் பொண்ணும் அந்த மலைக்கிட்ட வந்து பாறையில படம் செதுக்கி வச்சு புகை வர வச்சு மனசார வேண்டுவாங்களாம். கடவுள் அவங்களுக்கு காட்சி தருமா. அவங்க தரிசனமும் செஞ்சாங்க. ஆதிவாசிங்க அங்கதான் தெய்வ தரிசனம் பண்ணாங்க. அந்த தெய்வம் தான் எல்லாத்தையும் காக்குதுன்னு அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சு. நீயும் அந்த மாதிரி தெய்வ தரிசனம் பண்ணணும்னா ஒண்ணு நிறைய புகைய வர வைக்கணும். புகை தானே இந்தா. அப்புறம் தூய மனசோட பாறையில நீ படம் வரையணும். அப்படி நீ வேணது உனக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷம், நான் திரும்பி வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. உன்னோட பர்த்டே நாங்க மறந்துட்டோம் நினைச்சியா? இந்த உன்னோட கிஃப்ட். அம்மா, இருக்கு. அம்மா, வேடிக்கலாம் கேக் குடுக்காதீங்கம்மா. எனக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க. ஓகே. ஹே வெயிட், இங்க பாரு நான் என்ன வச்சிருக்கேன். வாவ், சூப்பரா இருக்கு. ஏன்ட்டே யூன்ட்டே எந்த கிஃப்ட்டும் இல்ல. இப்போதைக்கு தான் கிஃப்ட். தேங்க் யூ வெட். இது என்னது? என்னது? அது என்ன ரோர்க்? சீக்கிரம் பாரு. 2000 ரூபீஸ். இது நீ மியூசிக் ப்ரோகிராம் பாக்குறதுக்கோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கோ எதுக்கு வேணும்னாலும் வச்சுக்க. இது உன்னோட பணம் ரோர். அந்த பணம் உனக்கு வேண்டாம், அது அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துரு. ஹே, நீங்கெல்லாம் என் உயிரை காப்பாத்தணுங்க. உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும்.
நானே வச்சுக்கிறேனே. இவ்வளவு பணம் உனக்கு வேண்டாம். நீங்க எங்க உதவியை மறக்காம இருந்தா அதுவே போதும் நினைக்கிறேன். அந்த பணம் திருப்பி கொடுத்து. முடியாது, நான் இந்த காசு தரமாட்டேன். ரோர் சொன்னா கேளு, பணத்தை கொடுத்துரு. கொடுத்துருன்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்றாரோ? என்ன முணுமுணுக்குற? நீங்க ஏன் இந்த ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். ஐ எம் சாரி டாம், இப்படி ஆகும் நான் நினைக்கல. டாம், நான் அவன் கிட்ட பேசிட்டேன், அவன் புரிஞ்சுக்கிட்டான். சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க நல்லதுக்கு தானே சொன்னீங்க, அதுல எதுவும் தப்பு இல்ல. அவன் பர்த்டே பார்ட்டி என்னால கஷ்டமாயிடுச்சு. ஓகே, விட்டதில் எல்லாமே அது மாதிரிதான். நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுதா? உங்களுக்கு எங்களை விட உங்க வேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கூட இருக்க உங்களுக்கு பிடிக்கல? இல்ல, அப்படி இல்ல கேல். நீ எல்லாத்துலயுமே கரெக்டா தான் இருக்க. உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். என்ன நினைச்சு நீங்க ஒரு நாள் சந்தோஷப்படத்தான் போறீங்க. என்ன செய்ய போறோம்? நாம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்ய முடியும் தெரியும். நாம என்ன செய்ய போறோம் எனக்கு புரியல. ஏன்னா இது என்னோட ஆபீஸ் வேலை இல்லையே. ஆமா, இது ஆபீஸ் வேலை இல்ல, மேரேஜ் வேலை. நாம ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம், நீ தான் என்ன பேச விடக்கூடாது. ஓகே. முதல்ல அவனை தூங்க வைக்க போறேன். நான் குளிக்க உனக்கும் அதே மாதிரி நான் பிடிக்க சொல்லி தரேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வித்தைகள் என்கிட்ட இருக்கு. அதை எல்லாத்தையும் நடக்காது.